அனைவருக்கும் வணக்கம். வளவன் டுடோரியல்ஸ் .com-ல ப்ரொஃபஷ்னலான கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கிராஃபிக் டிசைன், வெப் டிசைன், வீடியோ எடிட்டிங் இந்த மூணு தளத்துலேயுமே வந்து நமக்கு தொழில்முறை பயிற்சிகள் இருக்கக்கூடிய வீடியோக்கள் அதில் இருக்குது. போய் பாருங்கள், உங்களுக்கு எந்த துறையில் விருப்பம் இருக்கோ அந்த வீடியோக்களை பர்ச்சேஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுருங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கீழே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேர் வருது இல்லைங்களா, என்னுடைய பேர் வருது. இதே போல் 10 வகையான பெயர்களை வந்து நாம் கொடுக்க முடியும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஷன் கிராஃபிக்ஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த மோஷன் கிராஃபிக்ஸ் டெம்ப்ளேட்டை நீங்கள் வந்து ஃப்ரீயாக நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த லிங்க்கு கீழே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். உங்களை டவுன்லோட் பண்ணும்போது என்ன கேட்கும் அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடி கேட்கும். சரியான மெயில் ஐடியை கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் இந்த மாதிரியான ஏதாவது வேறு ஏதாவது ஒரு ஃப்ரீ தரோம் அப்படின்னா உங்களுக்கு முன்கூட்டியே தகவல் தெரிவிக்கிறதுக்கு அந்த மெயில் ஐடி ரொம்ப உதவும். அதனால் வந்து நீங்கள் ஃபேக்கான மெயில் ஐடி இல்லாமல் உங்களுடைய கரெக்ட் மெயில் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களை நாங்கள் தொடர்பு கொண்டு இந்த மாதிரியான தகவல்களை ரொம்ப எளிமையாக பரிமாறிக்கலாங்க. ஓகே, இந்த கிராஃபிக் டிசைன் டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதாவது இந்த மோஷன் கிராஃபிக்ஸ் டெம்ப்ளேட், இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ப்ரீமியர் ப்ரோ அப்படின்ற இந்த சாஃப்ட்வேர் வந்து 2018 மேலே இருக்கணும். பெரும்பாலும் இப்போ 2021 வந்துருச்சு, இருந்தாலும் நீங்கள் 2019 அந்த மாதிரியான வெர்ஷன்ஸை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. அந்த மாதிரியான வெர்ஷன்ஸை நீங்கள் அடோப் வெப்சைட்லேயே போயிட்டு கூட ட்ரையல் வெர்ஷன்ஸை பார்த்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். தேவைப்பட பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேரை எங்கே கிடைக்குமோ அங்கே பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அது எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத நாம் வீடியோவில் பார்க்குவோம். இப்போ என்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ப்ரீமியர் ப்ரோ 2020 அப்படின்ட்டுருக்கு. நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு சின்ன ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பேர் வந்து லோயர் த்ரெட் அப்படின்னு வச்சுக்கிறேன், அப்படின்னு வச்சு ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, இது என்ன கேட்டகரியில் இருக்குது ஏது எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. நார்மலாக ஒரு சீக்வன்ஸை நான் க்ரியேட் பண்ணுறேன். சீக்வன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபுல் ஹெச்டி அப்படின்ற இந்த ரேஞ்சில், நீங்கள் இதில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் ஆரி அப்படின்றதுல 1080p-ல நான் வந்து 29.7 அப்படி இருக்கிற இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கங்களேன். இப்போ இந்த சீக்வன்ஸ் க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த சீக்வன்ஸ் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு வீடியோஸை வச்சுருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நாம் நம்மக்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு வீடியோவை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி சூஸ் பண்ண வீடியோ எடுத்துப்போம். இப்போது ஒரு வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோவை நான் ஒன்று வந்து என்ன பண்ணிக்கிறேன், உள்ளே வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ ஆடியோ வந்து மியூட் பண்ணிக்கிறேன். இப்போது ப்ளேஸ் பண்ணுறோம். இப்போது ஐடி கார்டு சம்திங் ஏதோ ஒன்று காட்டுறேன் அப்படின்ற பட்சத்தில் இங்கே என்னுடைய பேர் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேலே பார்த்திங்க அப்படின்னா கிராஃபிக்ஸ் அப்படின்னு ஒரு பேனல் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இந்த பேனல் வந்து நீங்கள் உங்களுக்கு தகுந்தபடி யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து இப்படி தான் இருக்கணும்னு அப்படின்ல, இந்த பேனல் எல்லாமே வந்து வரிசையாக நீங்கள் நம்ம ப்ரீமியர் ப்ரோ வீடியோக்களை பார்த்தா புரியும். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுங்கன்னா, இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா பாட்டமில் நான் கொடுக்குறத டவுன்லோட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே உங்களுக்கு ப்ரீமியர் ப்ரோ டெம்ப்ளேட் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுத்தது 10 லோயர் த்ரெட் ப்ரீமியர் ப்ரோ அப்படின்னு இருக்கும். கிளிக் பண்ணுங்கன்னா மோக்ரேட் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த 2018-2019 உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ அதை வந்து எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இங்கே ப்ரீமியர் ப்ரோ டெம்ப்ளேட் காட்டுது, ஆக்சுவலி அது மோக்ரேட் அப்படின்ற ஒரு ஃபைலை தான் உங்களுக்கு காட்டும். நான் வந்து ஒரு ஓப்பன் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன்றதுனால எனக்கு என்ன காட்டுது, இது ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு கிட்டே நான் நோ கொடுத்துறேன். ஓகே, இப்போ மேலே சர்ச் பண்ணுவோம், லோவர் த்ரெட் அப்படின்னு போடுவோம். என்டர் அடிக்கிறேன், தப்பாக அடிச்சிட்டேன் அப்படின்றத நினைக்கிறேன். லோயர் த்ரெட்டில் பார்த்தீங்கன்னா லோயர் த்ரெட் 1, 2, 3 சொல்லிட்டு 10 இருக்குது இல்லைங்களா, உங்களுக்கு அந்த 10 கீழே காட்டும். இந்த 10 இப்போ இது 1 அப்படின்னா நான் என்ன பண்ணுறது, 1 எடுத்து வந்து உள்ளே வந்து போடுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து போடுறேன். எனக்கு போடும்போது பார்த்திங்கன்னா எந்த ஃபாண்ட்டும் மிஸ் இல்லை அப்படின்னு காட்டுது. அப்போது இந்த ஃபைல்லே பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த ஃபைல்லே பார்த்திங்க அப்படின்னா ஃபாண்ட் லிஸ்ட்டு இருக்கும். ஃபாண்ட் இன்போன்னு ஒன்றும் இல்லை, நீங்கள் மோன்சர் டெராஸ்ட் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா கூகுளில் ஃப்ரீ ஃபாண்ட்டு தான், கூகுள் ஃபாண்ட்டு உங்களுக்கு கிடச்சிடும். அதே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இப்போது இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், ப்ளே பண்ணுறேன். பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ஓரமாக பேருக்கு மேலே போதா, இதை எஃபெக்ட்ஸில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கீழே தேவைக்கு தகுந்தபடி நீங்கள் எந்த பக்கம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த இடத்துல பேரை வந்து மாற்றிக்கலாம். கீழே வந்து ஃபவுண்டர் கமா. ஓகே, இப்போது
மாறிடுச்சு. இப்போ கீழே இதை நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன். நல்லா பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் வேலும் வேணும் காட்டுறேன். ப்ளே பண்ணும்போது வளவன் அப்படின்னு வருது, ஃபவுண்டர் அப்படின்னு வருது. இதோடைய சைஸஸ் எல்லாத்தையும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்கேல் அனிமேஷன் இது எவ்வளோ சின்னது வேணாலும் பண்ணலாம், பெருசு வேணாலும் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் வந்து இது அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். இதோடைய கலர், இந்த டெக்ஸ்டோட கலர் நான் வந்து ரெட்டாக மாற்றுறேன். பார்த்தீங்கன்னா ரெட் கலர் மாறிடுச்சு. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எல்லோ கலர் மாற்றுறேன். இப்போ எல்லோ கலர் மாறிடுச்சு. உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் என்ன பண்ணிக்க முடியும், ஈஸியாக உங்களால் இதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி 10 வகையான லோயர் த்ரெட்ஸை உங்களுக்கு வந்து நான் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்குறேன். இந்த 10 நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஒவ்வொரு வீடியோக்களுக்கு தகுந்தபடி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். இதே போல் இன்னும் நிறைய ப்ரீமியர் ப்ரோவுடைய கிராஃபிக்ஸ் டெம்ப்ளேட்ஸ் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. இது எல்லாமே ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம அப்டேட் பண்ணிருக்கிறோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது யாருக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்களோட இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிங்க. இந்த சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை தட்டிங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.